நம்ம இதுல அவர்கள் வெற்றி அடைகிறார்கள். இந்த மாதிரி பிரிச்சு ஒரு சிலபஸ பிரிச்சு அதுல வெற்றி அடைகிறாங்க. எல்லா விஷயத்திலும் நீங்க அதை என்ன செய்யலாம் பார்க்கலாம், அதுல வெற்றி அடைகிறார்கள். இந்த வெற்றி அடைந்ததுடைய விளைவாக இன்றைக்கு ஒரு பெரும் சமுதாயத்தை நீங்க பார்க்கலாம், தீன பிரிச்சு பார்க்கக்கூடிய சமுதாயம். இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ளேயே தீனை பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அவங்க வந்து எப்படி பேசுவாங்க, பொதுவாக எப்படி பேசுவாங்க, இஸ்லாமிய சமுதாயத்திலையும் பார்க்கலாம். இப்படிப்பட்டவர்கள் ஒரு காலத்தில் இருந்தே வைக்க மாட்டாங்க, ஒன்றில் ஏதோ ஒரு வழிமுறையில் இருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு கொள்கையில் இருந்திருப்பாங்க. அந்த கொள்கை தவறு, அவனுக்கு தவற சரியான அறிவு கிடைக்கல என்பது இரண்டாவது அம்சம், ஏதோ ஒன்று இருந்திருக்கும். ஆனால் இப்போ ஒரு சமுதாயம் இன்னைக்கு முஸ்லீம்கள், நீங்க பாருங்க, எனக்கு எந்த கொள்கையும் இல்லை, முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கிறான், எனக்கு எந்த கொள்கையும் இல்லை, நான் இதனால தான் அங்கே இங்கெல்லாம் போகிறது, ஒரே சண்டை, ஒரே கருத்து முரண்பாடு, அதனால் நான் அங்கே இதெல்லாம் போகிறதில்ல. அப்போ நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறீங்கன்னு கேட்டு பாருங்கள், எல்லா ஃபித்னாவுக்கும் அவர் போவார், எல்லா ஃபித்னாவுக்கும் அவர் போவார், எல்லா குழப்பங்களுக்கும் அவர் போவார், எல்லா அதாவது கலிசடையான நிகழ்வுகளுக்கும் அவர் போவார். ஆனால் எதுக்கு போக மாட்டார், இங்கே சரியான குழப்பம், எங்கே ஒரே பார்த்தாலும் கூடும் கூடாது ஒன்று தானே, அது கூடும் கூடாதுன்ற ரெண்டா மூன்று பத்து இருபது வருதா இல்லையே, ஆயிரம் கருத்துக்களா, எங்கேயாவது ஒரு சப்ஜெக்டில் ஆயிரம் கருத்து நீங்கள் கண்டிக்கிறீங்களா, ரெண்டு கருத்து தான் இருக்கும், கூடும் கூடாது, ஆயிரம் கருத்து, எங்கே ஆயிரம் கருத்து இருக்குது உலகத்தில், எங்கே ஆயிரம் கருத்து, ரெண்டு கருத்து தான் இருக்குது, கூடும் கூடாது, மிஞ்சி போனால் ரெண்டும் செய்யலாமல் யாராவது தெரிவிப்போம் அவ்வளோதான். மற்றபடி ஆயிரம் கருத்து, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிற, ஒவ்வொருத்தரும் ஒன்றும் சொல்லவே இல்லை, ரெண்டு பேர் ரெண்டை சொல்கிற அவ்வளோதான், இதுதான் நடக்கு. ஆனால் சும்மா அப்படி சொல்லி இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் நீங்கள் பார்க்கலாம், அவர்கள் எந்த எந்த கொள்கையில இருக்க மாட்டாங்க, ஒரு கொள்கையும் இல்லையா, அவங்க வந்து சரியான டிஸ்டர்ப் ஆகுது. அவங்க எதில் இருப்பாங்கடா, அந்த கொண்டாட்டங்கள் இருக்குது, உதாரண பர்த்டேஸ் அந்த ஃபங்க்ஷன் அதில் தான் இருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சொல்லில் தான் இருப்பாங்களே ஒழிய எதில் இருக்க மாட்டாங்க. தொழுகைக்கு வந்தாலும் நான் ஒரு ஓரமாக நின்று தொழுட்டு போயிடுவேன், மற்றவங்கள எப்படி நிற்கிறாங்க, இப்போ ஒரு ஓரமாக நின்று நான் தொழுதுட்டு போயிடுவேன், எனக்கு இதிலெல்லாம் அலட்டி இல்லை. சரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது ஹராமாக அவ்வளோ தான், நான் அவ்வளோ தான் ஃபாலோ பண்ணிட்டு போகிறேன், இப்படி நிற்கிறாங்க. சுபஹானல்லா, இது கருத்து முரண்பாடு என்பது அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் வைத்த ஒரு நியதி. மார்க்கத்தில் மட்டுமல்ல, இங்கே எதை எடுத்தாலும் பிள்ளையை எப்படி படிப்பிப்போம்னு எல்லாரும் நல்லதுன்னு நினைக்கக்கூடிய விஷயத்தை எடுத்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை சண்டை பிடிக்கலையா, நம்ம முரம்பட்டுக்கலையா, முரம்பட்டுக்கணும், அதுக்காக நல்லா வாழலையா, வாழ்கிறோம். அப்போ என்னன்னா முரண்பாடாம், அதனால் இது வருவது இல்லையா. அன்புள்ள சகோதரர்களே, முரண்பாடுக்காக வேண்டித்தான் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். எல்லாரும் உடன்பாடு, எல்லாற்றுக்கும் ஒரே சப்ஜெக்ட் இருந்தால் நம்ம வாழ வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன அம்சம், எனக்கு சரியான பொருளாதார கஷ்டம், இது எப்போ தீருமோ தெரியாது, எனக்கு திருமண தேவை ஒன்றிருக்கு, அது எப்போ தீருமோ தெரியாது, எனக்கு சரியான கவலை, இது எப்போ முடியுமோ தெரியாது, எனக்கு சரியான கடன் தொல்லை, இது எப்போ முடியுமோ தெரியாது. ஆனால் அவன் ஒரு விஷயமா இருக்கிறான், இது நாலு முடிஞ்சால் நீ வாழவே தேவையில்லை, இது நாலு முடிஞ்சால் நீ இந்த உலகத்தில் வாழ வேண்டிய அவசியமே இல்லை, உனக்கு தேவை இருக்கும் வரைக்கும் தான் வாழ்க்கை. என்றைக்கு ஒன்றில் தேவை முடியுதோ, ஒன்றைய தேவை முடியுதோ, வீட்டில் பார்க்கலாம், சேர் தனியாக கொடுத்து வச்சுருவாங்க, ஏன் அவருக்கும் தேவையில்லை அவரிலும் தேவையில்லை, நடக்குதா இல்லையா, இஸ்லாம் இருந்தால் அப்படி வைக்க மாட்டேன் அது வேற, ஆனால் நடக்குதா இல்லையா, அவரிலும் தேவையில்லை அவருக்கும் தேவையில்லை. அதனால் சுமை, என்றைக்கு நீ தேவைப்படுகிறாயோ, உனக்கு டிஸ்டர்ப் வருதோ, அது வரைக்கும் நீ தேவை என்ற அர்த்தம், டிஸ்டர்ப் என்பது உனக்கு தேவையுடைய ஒரு பகுதி, உனக்கு சரியான டிஸ்டர்ப் இருக்குது, நீ தேவைப்படுகிறாய், உனக்கு சரியான கஷ்டம் இருக்குது, நீ தேவையோடு இருக்கிறாய், இந்த ரெண்டும் முடிஞ்சால் லைஃப் இல்லை. ஆனால் அதுக்காக வேண்டியே வாழ்ற மாதிரி கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்க, வாழ்ந்து கண்டிக்கிறாங்க, அதுதான் வாழ்க்கை என்றும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பகுதி போக வேண்டும், எப்பொழுதும் தீனின் ஊடாகத்தான் எங்களுக்கு விடிவு கிடைக்கும் என்கின்ற சிந்தனை உள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். யாராவது உங்கள்கிட்ட, நம்ம வந்து கொள்கை போராட்டம் நடக்கு, இஸ்லாமிய எழுச்சியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இது சரியா அது பிழையா, இந்த கொள்கை சரியா அந்த கொள்கை பிழையா, போராட்டம் இருக்க மறுக்கல, ஆனால் நம்மெல்லாம் ஒரு விஷயத்துல சரியாக இருக்கணும், என்ன தெரியுமா, இந்த வெளியே இருந்து கண்டு இதுவும் நம்மளுக்கு சரி வராது அப்படின்ற ஒரு விஷயத்துல தெரியுறாங்களே, இங்க உடம்பற்ற கூடாது, நீங்க சொல்றது சரிதான்ப்பா, நானும் தான் இப்ப அதை யோசிச்சுட்டீங்கன்னு சொல்லக்கூடாது, அப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறேன், நானும் தான் இப்போ நானும் உங்களோட சைடு தான் என்ன செய்ய போகிறேன் வர, அப்போ நீ இருக்கிற நீ சரிகான்ற அந்த கொள்கையில் என்ன பிரயோசனம், ஒரு நாள் இல்லைன்னு சொல்ல, நீ வந்து பார், வாழ்ந்து பார், இருந்து பார், இந்த உலகத்தில் நீ எங்கேயும் காணாத நிமிடம். ஆனால் அந்த நபர்கள் ஒரு இடத்துல வராங்க, எங்கே வராங்க தெரியுமா, உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க, ஒரு கேள்வி வருது, என் கணவன் தவறான தொடர்பு இழைக்கிறாரு, என் கணவன் தவறான தொடர்பு இழைக்கிறாரு, அவர் ஏஜென்சி செய்கிறாரு, அதாவது இந்த ஹத்தாமாத் இதெல்லாம் போகிற வேலை செய்கிறாரு, எனக்கு அது இஸ்லாத்தில் ஹராம் தானே அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளணும்,
ஒரு கேள்வி இது எப்படி வருது பின்னணி வருதுன்னு. அப்போ நான் திருப்பி கேட்டே, எவ்வளோ காலம் அவர் இந்த வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி, 20 வருஷமாக செய்கிறார், ஏன் நீங்கள் இப்போ ஹராமா ஹலாலான்னு கேட்கணும்? நீங்கள் ஃபஸ்ட்டுக்கே இது கேட்கணுமே, 20 வருஷமாக இப்படி செய்கிறாரு, அப்போ இது பிள்ளைன்னு உங்களுக்கு விளங்குது. உங்களுக்கு ஏன் முதலாவது வருடமே கேட்கணும் நினைவு வரல? அமைதி. ஏன்னா உங்களுக்கு பாதிப்பு வரலை, உங்களுக்கு பாதிப்பு வரலை. என்றைக்கு இது உங்களோட லைஃபுக்கு திருப்பி அடிக்குதோ, என்றைக்கு உங்களோட பிள்ளை உங்களோட மேலே பாயிறானோ, என்றைக்கு உங்கள் குடும்பம் சீரழியில் கட்டம் வருதோ, என்றைக்கு வட்டி என்று போய் பொருளாதாரம் திருப்பி அடிக்குதோ, அன்றைக்கு மார்க்கத்தில் ஹராமா ஹலாலா? கேள்வி. ஹசரத் துன்யா வல் ஆகிறா, உலகம் போச்சு மறுமையும் போச்சு. அன்புள்ள சகோதரர்களே, அப்போ கேள்வி, அப்போ கூடுமா கூடாதாண்டு? அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் இப்போ கேள்வி கேட்டது நியாயம், கூடுமா கூடாண்டு விளங்கப்படுத்துறது நியாயம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் சுன்னால மாற்றம் செய்ய மாட்டான். அதுக்குரிய பழி, அதற்குரிய விளைவுகளை நீங்கள் அனுபவிச்சே தான் என்ன செய்யணும், ஆகணும். அதான் அல்லாஹ் தாலா வைத்திருக்கக்கூடிய விஷயம், அல்லாஹ் தாலா வைத்திருக்கக்கூடிய விஷயம். அப்போ கேள்வி, என்றைக்கு தாய் தந்தை மார்க்க சம்பந்தமாக படிக்க நினைக்கிறாங்க தெரியுமா, குழந்தை டொப்பாக இருப்பான், நல்லா படிச்சுட்டு இருப்பான், அப்போ எல்லாம் அதை பற்றி என்ன, அந்த சைடுக்கே போகக்கூடாது, ஏதாவது ஹராமன்னு சொல்லிடுவாங்கன்னு, அந்த பக்கத்துக்கே போகிறதில்லை. வளர்ந்து எங்கேயா போய் தன்னையை பார்க்கவும் வரான் இல்லை, தன்னோட பேசுறதுக்கு நேரம் இல்லை, தன்னை ஏறெடுத்து மதிக்கிறான் இல்லை, என்னை ஒதுக்கி நடக்கிறான்றதுக்குள்ள கேள்வி. பெற்றோர்களோடு எப்படி நடத்தல் என்பது சம்பந்தமாக கொஞ்சம் விளங்கப்படுத்தினா நல்லது. என்ன பிரயோசனம், என்ன பிரயோசனம்னு கேட்குறேன். உங்களோட லைஃபுக்கு அது திருப்பி அடிக்கிற நேரத்தில் ஒரு தூய்மையான உச்சகட்டமான ஒரு வாழ்க்கை ஸ்டைலை கொண்டு வரக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு உங்களோட லைஃப்பை நீங்கள் அழகாக சேஃப்டியாக கொண்டு போகலாம். கருத்து முரம்பாடுனா எதில் கருத்து முரம்பாடு, கருத்து முரம்பாடு இருக்கு இல்லாமலாம் இல்லை, ஆனால் உஹுவா ஈமானியோன்று இருக்கவே செய்கிறது. இஸ்லாத்தை ஒட்டு ஒருவர் வெளியாகாத வரைக்கும் ஈமானிய சகாதரத்துவம் என்றது அவருடைய ஈமானுக்கும் அவருடைய கொள்கைக்கு ஏற்ப இருக்குது. கூடுதல் குறைவு இருக்குது உண்மை, நம்ம விளங்கப்படுத்தணும் உண்மை. அவர்களோடு நம்ம அதாவது இந்த இது வழிகேடு, இது தவறு, நீங்கள் இருக்கக்கூடியது பிழை என்று சொல்வது உண்மை. அதுக்காக வேண்டிய தீனுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களும் ஆதரவு கொடுக்குற நிலைமைக்கு என்ன செய்யக்கூடாது, நம்ம மாறக்கூடாது சகோதரர்களே. அப்போ நீங்கள் நினைத்து பாருங்க, அன்றைக்கு திருப்பி அடிக்கிற நேரத்தில் என்ன செய்ய தெரியுமா, கேள்வி கேட்குது, வட்டியில் விட்டு போயிட்டு இருப்பார். பள்ளி நிர்வாகத்தை நம்ம தான் தலைவராக வரணும், எல்லாருக்கும் ஒரு வேலை பார்க்கணும் அப்படி என்று சொல்லி ஊரில் யார் யாரெல்லாம் இந்த ஹராமடி பேசுகிறாங்களோ இவரெல்லாம் வாயை மூடணும் அப்படி என் இடத்துக்கு வந்துடுவார். இன்றைக்கு ஊர் பள்ளி நிர்வாகங்கள் தான் நடக்குது. நடந்து வந்தோடனே தீன சுமந்தவருக்கு இந்த உலக, நீங்கள் நினைக்கக்கூடாது ஸ்கூலில் மட்டும்தான் இந்த தீனையும் உலகத்தையும் பிரித்து கொடுக்குறாங்க, மதரசாக்கள்னா அரபு மதரசாக்கள், மார்க்கத்தை படிக்கக்கூடிய மதரசாக்களில் பெரும்பாலானவைகளில் ஒரு சில விதிவிலக்கான வகிக்கலாம். அங்கேயும் தான் வெளியே வர நேரத்தில் நம்ம கொஞ்சம் அடிபணிஞ்சு தான் வாழணும், அப்படி தான் வெளியே வரா, அடிபணிஞ்சு தான் வாழணும். அப்படி நீ என்ன தீன் அங்கே படித்த, 7 வருஷம் இவ்வளோவும் படிச்சுட்டு நாங்கள் வந்து ஒரு பொருளாதாரத்துக்கும் அதற்கும் இது நீ பணிஞ்சுதான் வாழணும்னு ஒரு பிள்ளை வெளியே வருதுண்டா, அந்த கல்வி தேவையே இல்லை. அந்த அப்படி ஒரு கல்வி நம்மளுக்கு ஆளுமை தான் நீங்கள் உங்களோட குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். இஸ்லாமிய மார்க்கத்தை அவன் தாங்கி நிற்பதற்கு அவன் அதிகம் எது வந்தாலும் அவன்ட்டு அந்த மாற்றம் என்ன செய்யக்கூடாது, நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்கின்ற இடத்த வைங்க, அல்லாஹூத்தால் அவனை கவனிப்பான். ஆனால் அப்படி உருவாக்கப்படுகிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே. அப்போ திருப்பி பொருளாதாரத்தில் கைவிட்டு போய் பள்ளி நிர்வாகியாக இருக்கிறது, ஆகி இந்த தலைப்பில் பேசக்கூடாது. ஒரு பள்ளி மூலையை விளக்கிட்டாங்க, ஏன் வட்டியை பேசிட்டார், ஏன் வட்டியை பேசினா விளக்குறாங்க, குர்ஆனில் வருதானே, இந்த தலைவர் அந்த கொள்கையில் நிற்கிறார். என்ன ஊரில் எல்லா பேங்க்லையும் அவருக்கு அக்கௌண்ட் இருக்குது, ஏமாத்தில் அவர் தான் ஃபர்ஸ்ட்டில் நிற்கிறாரு. ஓ அதானா, ரைட்டு. அப்போ அவரும் அடுத்த முறை என்ன செய்யறது, சமாளித்து பேசுறது, அல்லது வட்டியை பேசுகிற நேரத்திலேயே வட்டி ஒரு காலம் வரும், புகையாவது படும், அதனுடைய புகைப்பட்டால் அது தவிர்க்க முடியாது அப்படின்னு என்னது சப்பை கட்டுறது பார்க்குறோம் அன்புள்ள சகோதரர்களே. ஆனால் இந்த மாதிரி நின்றவருக்கு எத்தனையோ வசதி படைத்தோட வாழ்க்கையை பார்க்குறோம், திருப்பி அடிக்கும் லைஃப் ரெண்டு பேருக்கு லைஃப்பில் வத்தில்கல் ஐயா முழுதா விருஹா பைனாஸ். ஆதி சமுதாயம் வானம் வரைக்கும் கட்டின காலம் இருக்குது, அழிஞ்ச காலம் இருக்குது, அல்லாவை பார்க்க போறேன்னு கோபுரம் கட்டின காலம் இருக்குது, கடலில் பொணமாக மிதக்கிற காலமும் இருக்குது. அது அல்லாவுடைய சுன்னா, அது அல்லாவுடைய சுன்னா. வளர் கிடைக்கும் போது தாழ்வு வரும் இடத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். 7 வருஷம் நல்லா விளையுதான், யூசுப் ரஸ்லாம் கொடுத்த அறிவு என்ன, அடுத்த 7 வருஷம் பஞ்சம் வரப்போது இன்றைக்கே செலவழித்து முடிஞ்சு 7 வருஷத்தில் ஒன்றும் இல்லாமல் தெரியக்கூடாது, சேமிச்சிருங்க. இது அல்லாவுடைய சுன்னா. உலகத்தில் உணர்த்துறதுக்கு கொடுக்கறது, திருந்தி வருவதற்கு கொடுப்பது, திருப்பி அடிப்பது நேரத்தில் எல்லாம் முடிஞ்ச நேரத்தில் வட்டியுடைய பாரதூரம் என்ன, இஸ்லாமிய அடிப்படையில் நான் ஏதாவது பிஸ்னஸ் செய்வதற்கு வழி இருக்கிறதா கேள்வி. இப்போ ஏ அப்போ இஸ்லாம் இருந்ததான் இந்த ஊரில் இருக்கலையா, உனக்கு பாதிப்பு வந்த உடனே இஸ்லாம் வந், ஆனால் அந்த நேரத்தில் வருவது நல்லது. அல்லாஹ் உத்தாலா அதுக்கு தான் உனக்கு சோதனையை தாரா, சோதனை தாரது என்னதுக்குன்னு அடிபடுற நேரத்தில் உணர்ந்து திருந்தணும்.
திருந்தினவன நேத்து நீ எப்படி இருந்தா கேட்க கூடாது நம்ம. ஆனா இது நான் பொதுவாக உணர்த்துற விஷயம். திருந்தி வர வர 20 வருஷம் இருந்துட்டு 21 வருஷம் கேள்வி கேட்க வரான்னு சொல்லக்கூடாது. அவர் வந்து அவர் அணிச்சுக்கலன்னு அவருக்கு அதுக்கு தான் எல்லாம் சோதனை கொடுக்கறான். ஆனா உணர்த்தணும் நம்ம இருக்கக்கூடியவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். யார் இந்த மார்க்கத்தை புறக்கணித்து உலகத்தை ஒரு சைட்ல எடுத்துட்டு போனாரோ அந்த உலகம் திருப்பி அடிச்சு ஒன்றை உணர்த்தும். நீ இந்த மார்க்கத்தை பின்பற்றினால் மட்டும்தான் உன்னால் என்ன செய்ய முடியும், நிம்மதி அடைய முடியும் என்பதை உணர்த்தும். உலகத்தில் எவ்வளவு பலங்களும் சுகங்களும் இருக்குதோ அதே அளவுக்கு பலகீனங்களும் துன்பங்களும் உண்டு. அல்லாஹு தஆலா ஒன்றை ஆரம்பத்தில் தருவான், சில நேரத்தில் அல்லாஹு தஆலா ஒன்றை ஆரம்பத்தில் எடுப்பான் பின்னர் தருவான், அல்லது ஆரம்பத்தில் தருவான் பின்னர் எடுப்பான். அன்புள்ள சகோதரர்களே, இதை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த பகுதியை புரிஞ்சுக்கல தவறு.